கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த காலவேளை தேவன் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 119 இரண்டாம் வசனம். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு அன்பானவர்களே, இதோ அந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனை தேடுகிறவர்கள் உண்டு, தெய்வத்தை தேடாதவர்களும் உண்டு. தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களும் உண்டு, தேவ வசனத்தை கை கொள்ளாதவர்களும் உண்டு. அதனால தான் இங்க சொல்றாரு, தேவனுடைய சாட்சியை கை கொள்ளுகிறவர்களும் தேவனை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களும் பாக்கியவான்கள். அப்படியானால் ஏன் கர்த்தருடைய சாட்சிகளை ஒரு மனிதன் பிரியமானவர்களை கை கொள்ள வேண்டும்? தேவனுடைய சாட்சிகளை ஏன் காத்து நடக்க வேண்டும்? யோசித்து பாருங்க. புஸ்தகங்கள் அச்சிடுகிற நாட்கள் இல்லாத காலங்களிலே இன்னைக்கு இருக்கிற மாதிரி பிரியமானவர்களே டேப்லெட்ஸோ இன்னைக்கு இருக்கிற ஒரு விதமான நவீனமான எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த காலத்தில் கிடையாது. ஓலை சுவடுகளிலே தேவ சாட்சிகளை அவர்கள் பாதுகாத்து வந்தார்கள். இன்னொரு தலைமுறைக்கு அந்த வார்த்தைகளை கொடுக்கணும். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் தேவனுடைய சாட்சியை கை கொள்ளும்போது என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய சாட்சிகள் சத்தியமா, அது பேதைகளை ஞானியாக்குதான். அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு மதியனமான சூழ்நிலை, குழப்பமான சூழ்நிலை, தெளிவற்ற சூழ்நிலை, பிரியமலை இந்த கண்ணீரான சூழ்நிலையில நமக்கு தேவை என்னன்னு கேட்டால் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஞானம் தேவை. அந்த ஞானத்தை எது கொடுக்குதான்? கர்த்தருடைய சாட்சிகள் கொடுக்குதான். அப்போ கர்த்தருடைய சாட்சி ஆண்டவர் அற்புதத்தை மற்றவங்களுக்கு செஞ்சுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செஞ்சுது, பிரியமானவர்களை அவரை நம்பின மக்களுக்கு செஞ்சுத சொல்லும் பொழுது கேட்கிறவனை தேவனுடைய அற்புதத்திற்கு அது ஆயத்தப்படுத்துது. அதனால தான் சாட்சி உள்ளத்தை ஜீவியத்தை ஜீவிக்கும் பொழுது கர்த்தருடைய சாட்சியை கை கொண்டு அவரை தேடும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சாட்சியாக இருங்கள், கர்த்தருடைய சாட்சியை கை கொள்ளுங்கள், தேவனை தேடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உம்முடைய நாம மகிமை அடையற்று உமது சாட்சிகளை கை கொண்டு உம்மை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் நீங்களே. ஆமாண்டவர், நீர் அவர்களை ஒருபோதும் கைவிடுறதில்லை. இந்த நாளிலே சுவாமி, அப்படி உன் ஜனங்கள் ஆண்டவரே உன் வார்த்தையும் உன் சமூகத்தையும் தொடர்ந்து அவர்கள் கை கொண்டு தேட கர்த்தருக்கு கிருபை செய்யும். அப்படி செய்ததற்காய் நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? God bless you, church. Have a blessed day.